फ्रेंड्स वेलकम टू निम्मी स्काई वन्नम इन्नैक्कु செய்ய போறது கட்டா மிட்டா சாஸ் கட்டானா புளிப்பு மிட்டானா இனிப்பு இந்த சாஸ் புளிப்பு இனிப்பா இருக்கும் இது ஒரு நார்த் இந்தியன் சாஸ் எல்லா சாட் ஐட்டத்துக்கும் இது தேவைப்படும் ஆலு பரோட்டா சப்பாத்தி சமோசா இதுகளோட தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாஸ் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கனா ஒரு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு அஞ்சு ஐட்டம் தான் தேவை இது ஈஸியா செஞ்சிரலாம் 50 கிராம் வெல்லம் அஞ்சு பேரிச்சம்பழம் தேவையான அளவு தூள் உப்பு 50 கிராம் புளி 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் முதல்ல புளியை நல்லா திக்கா கரைச்சுக்கணும் புளியில 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் 300 ml புளியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா திக்கா இருக்கு புளியில இருக்க நாரெல்லாம் நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துருங்க எந்த சட்டியில செய்ய போறீங்களோ அந்த சட்டியில வடிகட்டிக்கோங்க கரைச்சு வச்ச புளியை வடிகட்டிட்டேன் பேரிச்சம்பழத்துல கொட்டையை எடுத்துட்டு கரைச்சு வச்ச புளியில போடுறேன் இப்போ இதை அடுப்புல வச்சு வேக விடணும் இப்போ சட்டி அடுப்புல வச்சு அடுப்பு பத்த வைக்கிறேன் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க பேரிச்சம்பழம்லாம் நல்லா வெந்து மசிஞ்சிரும் திக்காயிச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு இதில் வெல்லத்தை போடுறேன் மிளகாய் தூளை போடுறேன் தேவையான அளவு தூள் உப்பு போடுறேன் இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா போதும் அடுப்பை குறைச்சி வச்சே செய்யுங்க அப்போ தான் நிதானமாக வேகும் மிளகாய் தூள் பச்சை மணமும் போகும் கைவிடாமல் கிண்டுங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது பத்தலைனா தூள் உப்பு போடுங்க இப்போ டோட்டலாக 10 நிமிஷம் ஆச்சு அதுக்கு மேலே வைக்காதீங்க அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் இந்த பாருங்கள் போட்ட பேரிச்சம்பழம்லாம் நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு இதை இப்படியே ஆற விடுங்க இது ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிங்கன்னா கட்டா மிட்டா சாஸ் ரெடி மிக்ஸி ஜார் ஈரமில்லாமல் இருக்கணும் ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் போடுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன் மிக்ஸி ஜார் ஈரமில்லாமல் பார்த்துக்கோங்க ஈரமாக இருந்துச்சுன்னா சட்னி கெட்டு போயிடும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கட்டா மிட்டா சாஸ் நல்லா வந்திருக்கு இது சமோசா சப்பாத்தி ஆலு பரோட்டா சாட் ஐட்டம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்